வெல்கம் டு சரவு சமையல் இன்றைக்கி நம்ம ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக தோடோட ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்ல பொடியாக நச்சு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு வந்து தோடு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக ஒரு தவால மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பூண்டை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன தொண்டு காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் காய பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இருந்து மூணு கொத்த அளவு கருகப்பிள்ளை எல்லாமே சேர்ந்து நல்லா மனமாக புரிஞ்சு வரும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரசப்பொடி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொடிகளை வச்சே சூப்பராக வந்து ரசம் வந்து பண்ணலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பொடி வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் டீஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கோங்க எரிப்புக்கு தேவையான அளவு வத்தல் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா பொடியோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை வந்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இதிலேயே உங்களுக்கு வந்து உடஞ்சி வர்றது வந்து தெரியும் அடுத்ததாக கூடவே நீங்கள் வந்து ஒரு சின்ன காட்டு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு வந்து புளி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து உப்பு எரிப்பு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கொதி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒருக்கா கொதிக்கும்போது நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான ரசம் வந்து இருக்குது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்